ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன நம்ம சேனலில் செய்ய போகிறோம்னா, பூரிக்கு கிழங்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஈஸியாக சிம்பிளாக நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறோம்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து எப்படி செய்ய போகிறோம்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா அந்த பக்கத்தில் இருக்க சிவப்பு கலர் எழுத்து தட்டுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கண்டக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பூரி கிழங்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து தேவையானது, முதல்ல ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நான் அவிய வச்சு உரித்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து அது என்ன விசில் குக்கரில் போட்டாலும் போடலாம், வந்து சட்டியில் வச்சாலும் வச்சுக்கிறோங்க. அடுத்து வெங்காயம் தாளிக்க மஞ்சப்பொடி, கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இது வந்து ஒரு கலருக்காண்டி இது சேர்க்குறேன். நீங்கள் இருந்தால் சேருங்க, இல்லாட சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போதும், ரொம்ப தேவையில்லை. இது ஒரு வாசத்துக்காண்டி தான். இப்போ வாங்க இதை எப்படி தாளிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து நம்ம உடச்சிக்கிறோம். உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் வந்து டம்ளர் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ருசியாக வீட்டிலேயே நம்ம பூரி செஞ்சு கிழங்கு செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பூரி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். இந்த மாதிரி நசுக்கி லேசாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு காய வச்சாச்சு. நம்ம சேனலில் வந்து இப்போ தான் பூரி கிழங்கு போடுறோமான்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டிருக்கோம். தம்பி பொண்ணாட்டி வந்து ஊரில் எப்படி செய்வாலும் அந்த ஸ்டைலில் போட்டிருக்காரு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது வேறு ருசி, இது வேறு ருசி. இப்போ வந்து நாங்கள் மலேசியாவில் எப்படி செய்கிறோம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடுகு உளுந்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது. இல்லை ஒரு 1.5 கரண்டி வச்சுருக்கேன் இந்த கேக்கில். மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு, இப்போ நம்ம பிணைஞ்சு வச்ச உருளைக்கிழங்க இதை சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இது வேகிறதுக்காண்டி தான், ஒரு கொதி கொதிச்சு போகணும். ஏற்கனவே வெந்த கிழங்கு தானே. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, பேலன்ஸ் இருக்கிற வெங்காயமும் நம்ம வெட்டி வச்சோம்ல அந்த பழுத்த மிளகாயும் பச்சை மிளகாயும் அதையும் போட்டுக்கிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமே நம்ம ஒரு பூரி குருமா செஞ்சாச்சு. இப்போ இது கொதித்த உடனே முடிஞ்சிருச்சு, ரெடி ஆகிடும். நம்ம பூரி கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு லேசாக சேர்க்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ ருசியாக, அழகாக, சிம்பிளாக, ஈஸியாக நம்ம பூரி கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு வெளியே ஒரு மங்கல் எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம சூப்பரான பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ருசியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.